வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வானத்து மனிதர்கள் அத்தியாயம் 4 என்ன அப்படின்றத பார்க்கலாம். கடந்த அத்தியாயத்தில் வந்து சிவகுமாரி இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மர்ம தேசம்னு சொன்னார் இல்லையா, எதனால் அவர் மர்ம தேசம்னு சொன்னாருன்றதை இனி வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த தானுமாலய வனசரிதத்தை படிச்சிடுறேன். தன் எதிரில் வந்து நின்ற அந்த அதிசய விருட்சங்களை பார்த்த இந்திரன் பெரிதும் மகிழ்ந்தான். அவைகளோ, நாங்கள் எங்கள் அரசனான நீங்கள் இருக்கும் இந்த வனத்திலேயே தங்கிவிட விரும்புகிறோம் என்றன. இந்திரன் அவைகளிடம், விரைவில் சாபம் நீங்கிவிடும், சாப விமோச்சனமுற்ற நிலையில் நான் இந்திரலோகத்திற்கு திரும்பிவிடுவேன், எனவே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். பூவுலோகம் என்பது 14 லோகங்களில் மனிதர்கள் பிறந்து வாழும் ஒரு உலகம். மனித பிறப்பு என்பது கர்மவினையை அடிப்படையாக கொண்டது. மனிதர்கள் வாழ்வில் ஆசை பாசம் போன்ற உணர்வுகளுக்கு மிகவுமே இடமுண்டு. எனவே அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை பற்றி அறிந்தால் உங்களை விடமாட்டார்கள். நீங்களும் அவர்களிடம் சிக்கி மோசமான பதில் விளைவுகளுக்கு ஆளாக நேரிடும். எனவே நீங்கள் அமரலோகம் நோக்கி செல்வதே நல்லது என்றான். அவைகளும் சரி என்றன. அதே நேரம் இந்த வனத்தில் பூ உலகில் இல்லாத ஒரு சிறப்பான தானுமாலய விருட்சம் எனும் ஒரு விருட்சம் உள்ளபடியால் இவ்வனம் மும்மூர்த்திகளின் ஒரு க்ஷேத்திரம். எனவே இங்கே நாங்கள் மானிடர்கள் கண்ணில் படாதபடி அவ்வப்போது வந்து செல்வோம். அப்படி வரும்போது தானுமாலய விருட்சத்தை நாங்கள் எங்கள் தாயாக கருதி வணங்குவோம் என்றன. அதனாலேயே இன்றும் கற்பக விருட்சமும் பாரிஜாத மரமும் இந்த வனத்தில் வந்து செல்வதாக கருதப்படுகிறது. மனிதர்கள் தங்கள் கால்களால் நடந்து வருவது போல கற்பக மரமும் பூமி மேல் நடந்து வரும் அழகை சில அதிர்ஷ்டம் செய்த சித்த புருஷர்கள் பார்த்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி இரவுகளில் அந்த கற்பக மரம் நடவாடுவதை காணலாம் என தானுமாலய குடிகளின் நம்பிக்கை. ஃபோனில் வந்து சிவகுமார் அவரோட தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நட்ராஜ் சொல்றாரு, ஓகே நான் அந்த காட்டுக்கு வரேன், அந்த காட்டில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் என்னோட கேமராவில் பதிவாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா சிவகுமாரும் ஃபோனை வச்சுட்டாரு. வள்ளியம்மை வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன காஃபி அப்படின்னா, நம்ம நீலி கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா வரையாட்டு பால், அந்த பாலில் போட்ட காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப சொல்கிறாங்க, நட்ராஜ் இங்கே வராந்தால் வரட்டும், நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னோட ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த காட்டுக்கு வர நேரமாவது நட்ராஜுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னோட காளி சிவகுமார் ஒரு மாதிரி கோபமாக பார்த்து, நான் இந்த காட்டை மர்ம தேசம் சொல்லிட்டுருக்கேன், நீ ஏதோ புண்ணிய க்ஷேத்திரமாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வள்ளியம்மை சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது புண்ணிய க்ஷேத்திரம் தான், அதனால தான் உங்களை வந்து இந்த காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதோட சிவகுமார் கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு, ஏ பைத்தியமே, இப்போ வந்து இங்கேருந்து போன காளிமுத்து இந்த காட்டை பற்றி கதை கதையாக சொல்கிறாரு, இங்கே அகோர சமயம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னென்னா இதை கோவில் குளமாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வள்ளியமே சொல்கிறாங்க, எங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து ஒரு ஜடாமுடி சாமியார் வந்திருந்தார், அவர் இந்த காட்டை பற்றி சொன்னார், இங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மரமாக இருக்காங்கன்னு சொன்னார், அதுக்கப்புறம் கற்பக மரம் இங்கே நடமாடுறதாகவும் சொன்னார், அப்புறம் வந்து இங்கே ஒரு பொய்கை இருக்கான், அந்த பொய்கையில் குளித்தா எப்பேற்பட்ட நோயும் போகிடும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்ல சொல்ல கேட்க எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு வள்ளியம்மை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே சிவகுமார் காஃபி குடிக்கிறதுன்னுட்டு மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி பொய் நம்பிக்கையெல்லாம் வளர்த்துக்காத வள்ளி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வள்ளியம்மை சொல்கிறாங்க, சரிங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாமே பொய்யாகவே இருக்கட்டும், ஆனால் வானத்து மனுஷங்க இங்கே இருக்கிறது உண்மைதானே, உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் வேணால் அவங்க வானத்து மனுஷங்க அது இதுன்னு மர்மமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 18 பேரும் சித்தர்கள் தான். கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவங்கள மீட் பண்ணுவேன், சந்தித்து அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்குவேன், நீங்கள் வேணால் பாருங்கள், சீக்கிரம் நான் தாயாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினதை பார்த்துட்டு சிவகுமார் சந்தோஷப்படுறதா இல்லை 18 பேரையும் இப்படி சித்தர்கள்னு சொல்கிறாலே நினச்சி சிரிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த வானத்து மனுஷங்க அப்படின்றவங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது, இதுவரைக்கும் வந்த எந்த ஒரு ஆஃபீஸருமே அவங்கள பற்றிய ஒரு கிளியர் டாக்குமெண்ட் கொடுத்ததே இல்லை. இங்கேருந்து லாஸ்ட்டாக போனார்ல காளிமுத்துன்ற ஆஃபீஸர், அவர் வந்து கிளம்புறப்போ சிவகுமாரை பார்த்து, இதுவரைக்கும் வானத்து மனுஷங்களை பற்றி யாரும் எதுவுமே தெளிவாக சொன்னதில்லை, நீங்களாவது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அவங்கள பற்றி தெளிவான ஒரு விவரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த வள்ளியம்மை பேசினாங்களே அதையும் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போது இந்த கதையில் ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வரப்போகுது, அவங்க யாருன்னு பார்ப்போம். இந்த கேரக்டர் பேர் வந்து நாடிமுத்து. இவர் யார் அப்படின்னா, வளையல் ரிப்பன் இதெல்லாம் விற்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வர்றவர். ஆனால் இதெல்லாம் விற்கிறது அவரோட நோக்கம் இல்லை, இந்த காட்டில் கற்பக மரம் இருக்குது இல்லையா அதை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. என்றைக்காவது அந்த மரத்தை பார்க்கணும், மரத்தை பார்த்துட்டு தான் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக அந்த மரம் கொடுக்கும், நல்லா குபேர வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இந்த காட்டுக்குள்ளார தானுமாலய குடி மக்கள் இல்லாமல் வேறு யாருமே நைட்டில் தங்குறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. அதனால் வந்து இந்த நாடிமுத்து என்ன யோசிச்சு வச்சுருந்தாருன்னா, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மக்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார். அவர் பிளானுக்கு ஏற்ற மாதிரியே இவரை வந்து அந்த வனக்குடி மக்களில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் பேர் வங்கி, அந்த பொண்ணு இவரை காதலிக்கிறா. எப்போதும் போல் நாடிமுத்து வந்து மினி பஸ்லேருந்து இறங்கி வனக்குடியை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த வனக்குடி ஏரியா இருக்குல்ல, அது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து மத்தி நாடு, குட்டை நாடு, வடநாடு அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரமும் நடந்தே தான் போகணும் ஃபுல்லாக.
நம்ம நாடிமுத்துவும் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்த கொஞ்சம் தூரத்துலேயே இவர் லவ் பண்ணுறாருலையே வாங்கி அந்த பொண்ணு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கா. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதும் கொஞ்சம் அந்த காடு ஃபுல்லாக காடு தானே அந்த ஏரியா, ஒரு ஓரமாக போய் உட்காந்து ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாடிமுத்து ஒரு ரோஸ் பவுடர் எடுக்கிறாரு, எடுத்து வங்கிக்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ போட்டுன்னா ரொம்ப செக்க செவேல்னு ஆகிடுவா, போட்டு விடவா அப்படின்னதும் அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை நீங்களாம் போடக்கூடாது, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஏதோ சரசரன்னு சவுண்டு வருது. ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயமாகிடுச்சு. ஏன்னா வந்து வனக்குடி பொண்ணுங்க வந்து வேறு வெளியாட்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. என்னென்னு எட்டி பார்க்குறாங்க ரெண்டு பேரும். என்ன சவுண்டுனா, இந்த அகோரசாமி இருக்குல்ல அது தோளில் ஒரு பணத்தை போட்டு நடந்து போயிட்டுருக்கு. பார்த்ததுமே வங்கிக்கும் நாடிமுத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகி நடுங்கி போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த கதையோட ஆரம்பத்திலே நீலி சொல்லுவாங்கள்ல, அகோரசாமியை பார்க்குறது நல்லதில்லை, அதை பார்த்தா நம்மளை போன மாதிரி அது தோளில் போட்டு போயிடும்னு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அகோரசாமியை பார்த்துட்டாங்க, இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.